ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் தாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கே சொல்கிறேன். ஓகே, சஸ்பென்ஸ்லாம் வேணாம், வாங்க பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி பழம், இதை வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்னன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே வந்துட்டு சும்மா லைட்டாக தொடச்சிருக்கேன். ஏன்னா வந்து வாங்கும் பொழுதே இந்த பழம் வந்து வெடித்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக பழுத்ததுமே வெடிச்சிடும். ஸோ அதனால் அவங்க வெளியிலேருந்து கொண்டு வராங்க இல்லையா, அதனால் அதில் தூசிலாம் இருக்கலாம். ஸோ அதனால் சும்மா லைட்டாக மேலாக நான் தொடச்சிருக்கேன். ரொம்ப டீப்பாக இது பண்ணிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் போயிடும். ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி வெள்ளரி பழத்தோட பயன்கள் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா நீர் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த மாதிரி சம்மர் சீசனில் உடம்போடைய வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சி அடைய செய்கிறதுக்கு இந்த பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த வெள்ளரி பழத்தை வச்சுட்டு நம்ம ஜூஸ் தான் செய்வோம். ஸோ ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மிக்சியில் இந்த பழத்தை வந்து தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்து ஜஸ்ட்டு தண்ணி விட்டு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த ஜூஸ் ரெடி ஆகிடும். அதில் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா மில்க் ஷேக். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து வெறும்னே இப்படி சாப்பிட்டோன்னா ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி ஸ்வீட்டில் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த பழம் ரொம்ப பிடிக்கும், பட் இதை சாப்பிட்டோன்னா எனக்கு உடனே ஹெட்டாக் கோல்டு வந்துடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் கேசரி தாங்க செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதே ஈக்குவலாக சுகர் எடுத்திருக்கேன். முந்திரி, நெய், 3 ஏலக்காய், ஒரு 6 திராட்சை, அடுத்து பூசணி, சாரி வெள்ளரி பழம். வெள்ளரி பழம் வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்தது குங்குமப்பூ, இதெல்லாம் ஆப்ஷனல் தான், சும்மா நான் போடுறேன். அடுத்து ஃபுட் கலர் வந்து எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது உப்பு, உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் வறுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நெய். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இந்த ஹோல் கேசரிக்காகவே. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இப்போ முந்திரி வந்து சிவக்க வறுத்துட்டோம், இதுலேயே திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த நெய்யிலே ரவையை வறுத்துக்கலாம். ரவை வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும், ரொம்ப நேரம்லாம் வச்சு வறுக்க வேண்டாங்க. இந்த கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வறுத்தாச்சு. இப்போ இதை தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேனில் என்ன பண்ண போகிறோம், தண்ணி வந்து இதில் கொதிக்க வைக்கலாம். இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அப்போ நம்ம 3 அப்படி இல்லைன்னா 4 கப் அளவு கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரி பழம் சேர்க்குறோம் அப்படின்றதால அதில் வந்து
நீர்த்தன்மை நிறையா இருக்குது ஓகேங்களா. அதிலே வந்து தண்ணி நிறையா விடும். ஸோ அதனால் ஒரு 3 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளரி பழம் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. இது நம்ம ரவை போட்டு கிண்டும் பொழுதே அது வந்து வெந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதனால் இது போட்ட உடனே ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து ஏலக்காவை சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு, ஸோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுருங்க. சரி, சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. நம்ம எப்பயுமே கேசரி செய்யும்பொழுது தண்ணியிலே சர்க்கரை சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறுபடியும் அந்த ரவை போடும்பொழுது கட்டி கட்டியாக வராது. இப்போது சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இதில் எல்லோ ஃபுட் கலர் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். இதில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துடுறேன். அடுத்தது வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்க்கும் பொழுது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன், இப்போ ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி லெவல் வந்துட்டு ஈவனாக வரும். இப்போ கை விடாமல் இதை கிளறி விட்டுட்டுருக்கலாம். நல்ல வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வாசனையை வச்சு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாலுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து பொரிச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க நெய் வந்து இதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நம்மளோட அமேசிங்கான கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேசரியை வந்து 2 பேர் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணும் என்னோடய பிரதரும் டேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு ஏய் எதா சொல்லுங்க, எப்படி இருக்கு? நீ தம்பி என்ன கேசரின்னு எதா கண்டுபிடிக்க முடியுதா? வெள்ளரி பழம், வெள்ளரி பழம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த கேசரி நல்லா இருக்குல்ல, ஏதோ ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வருதுல்ல. சொல்லுங்க, நான் சமைச்சது அருமை பெருமையெல்லாம் சொல்லுங்க. உட்காந்து வாயை முடிஞ்சு சாப்பிட்டுருக்கு மாற்றி மாற்றி. நீ பாப்பா? ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.